வணக்கம், வாங்க நாடோறு மூலிகையில் இன்றைக்கி அற்புதமான ஒரு மூலிகை இன்றைக்கி சந்திக்க போகிறோம். அது என்ன அப்படின்னா வெள்ளை குண்டுமணின்னு சொல்லுவோம், அதே மாதிரி தண்ணி பூண்டு, கிணத்து பூண்டுன்னு சொல்லுவோம், அம்மன் பச்சரிசின்னு சொல்லுவோம். இதெல்லாம் ஏன் அப்படின்னா நம்ம உடலில் உடக்கூடிய குடல் சம்பந்தப்பட்ட புண்களை ஆத்துறது, அல்சர், குடலில் இருக்கிற புண்கள், ஆறாத புண்கள், ஆறாத அல்சர் ஒரு வாரத்துக்குள்ளார குணப்படுத்த முடியும் அப்படின்றது என்ற ஆற்றல். இதை எப்படி அரைக்கணும், இதை என்ன செய்யணும், இதை எப்படி எடுத்துக்கணும், வாங்க இன்னைக்கு வீடியோவில் பார்ப்போம். அல்சர்ன்றது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அஜீரண கோளாறுகள் ஏற்படும், நெஞ்சு எரிச்சல் ஏற்படும், சாப்பிடும் போது வந்து வாய் வந்து ரொம்ப காரமா இருக்கிற மாதிரி, அதே மாதிரி குடல் உள்ளுக்குள்ளார வந்து கப கபன்னு எரிச்சலா இருக்கும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு அல்சர்ன்னு சொல்லுவோம். இதை வந்து தொடர்ந்து இதை அல்சரா வந்து நம்ம வச்சிருக்கூடாது. அல்சர்ன்றது பாத்தீங்கன்னா ஒரு 10 நாள் 15 நாள் தான் இருக்கணும் அல்சர்ன்றது. அதுக்குள்ளார நம்ம வந்து குணப்படுத்திக்கணும். அதுக்கு மேல நம்ம குணப்படுத்தலைன்னா சிவியர்லி ஆயிரும். நாளடைவில் பாத்தீங்கன்னா வருஷ கணக்குல இது அல்சர் அப்படியே இருக்கும். இந்த அல்சருக்காக நம்ம மாத்திரை மருந்துகள் நிறைய எடுத்துட்டோம்னா கிட்னியை பாதிச்சிடும். ஏன்னா வந்து முறை பிரகாரம் பாத்தீங்கன்னா ஒரு மாத்திரை சாப்பிடும் போது இன்னொரு மாத்திரை சேர்ந்து கொடுப்பாங்க புண்ணு ஆகாம இருக்கிறதுக்காக. இப்ப அந்த மாதிரிலாம் இருக்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம கடையில வந்து அல்சரு அப்படின்றதுனால கடையில வந்து மருத்துவர் அனுமதி இல்லாம கடையில போய் மாத்திரைகளை வாங்கி போட்டு போட்டு பாத்தீங்கன்னா அந்த அல்சர் புண்ணுன்றது வந்து அதிகமான பின்னால அல்சர் வந்து கேன்சரா மாறதுக்கு வந்து 99% ஒரு வாய்ப்பு இருக்குங்க. இன்னைக்கு வந்து இதை எப்படி நம்ம குணப்படுத்தணும் அப்படின்னா நம்ம தண்ணி புண்டும் அம்மன் பச்சரிசி பூடும் நம்ம வந்து குண்டுமணி இலைகளும் வச்சுதான் நம்ம பயன்படுத்த போறோம். அம்மன் பச்சரிசியை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா இந்த மருகுகள்லாம் இருக்கிறது வந்து வெள்ளை மருகு, பால் மருகுன்னு சொல்லுவோம், கருப்பு மருகுன்னு சொல்லுவோம். இந்த மருகுகளுக்கெல்லாம் இந்த பாலை பிச்சு ஒரு 10 நாள் தொடர்ந்து காலையில வச்சு எடுத்தீங்கன்னா அந்த மருகு முழுசு வந்து பூரண குணமாயி மருகு வந்து காஞ்சி உதிர்ந்துருங்க, நமக்கு தெரியாது. அதே மாதிரி தண்ணி பூடுன்னு சொல்றோம், கிணத்து பூண்டுன்னு சொல்லுவோம், இந்த தாத்தா தாத்தா தலைவெட்டுன்றது மூக்குத்தி பூடுன்னு சொல்லுவோம். இதுவும் ஒரு அல்சருக்கு வந்து குணப்படுத்தக்கூடிய மாற்றது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய விஷயத்த நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம வீடியோல. அல்சருக்கு நான் வந்து பல ஆயிரக்கணக்கான வீடியோ அல்சர் குணமாகும். அதே மாதிரி தேங்காய் எண்ணெய் வந்து டெய்லி 1 ஸ்பூன் டெய்லி வந்து வெறு வயித்துல சாப்பிட்டுருந்தீங்கன்னா அல்சர் குணமாகும். அதே மாதிரி வெண்டைக்காய் எடுத்துட்டீங்கன்னா இதாகும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் குடல் புண் மற்றும் வாய்ப்புண் இதை வந்து குணப்படுத்துறதுக்கு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட மூலிகள் நிறைய இருக்குது, சரிங்களா. இந்த வெள்ளை குண்டுமணியை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த இலையை மென்னு சாப்பிட்டுருந்தீங்கன்னா வாயில் இருக்கக்கூடிய அல்சர் வந்து ஒரு 3 நாளைக்கு தொடர்ந்து காலையில வெறு வயித்துல எடுத்தீங்கன்னா 3 நாள் to 5 நாளைக்குள்ள வாய்ப்புண் வாயுடைய அல்சர் எவரில் வந்து வந்து ரத்த விடுதல் இதுக்கெல்லாம் வந்து அற்புதமான ஒரு விஷயம். அம்மன் பச்சரிசியிலையும் மென்னு ஒரு கொஞ்சம் நேரம் வலிக்கு தினமும் ஒரு 10 நிமிஷம் வாய்க்குள்ளரே வச்சுட்டு முழுங்கிட்டு இருந்தீங்கனாலும் இது வந்து அற்புதமான ஒரு விஷயம். நான் சொல்றது வந்து நல்லா மென்னு ருசிச்சு ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கணுங்க. இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அல்சர்ல இருந்து நம்ம ரிலீவ் ஆயிடலாம். அல்சர் புண்கள் வந்து எளிதில் குணப்படுத்த முடியும். இத்தெல்லாம் வந்து பார்த்துட்டீங்கன்னா அற்புதமான ஒரு விஷயம். இந்த மருந்துகள்லாம் வந்து டெய்லியும் பயன்படுத்தினேன்னா இந்த அல்சர் வந்து விட்டு ரிலீவ் ஆகலாம். இதெல்லாம் எப்படி நாம வந்து பயன்படுத்துவது என்பதை வந்து இந்த பதிவுல வந்து நாம பார்க்கலாம். தினமும் பார்த்தீங்கன்னா மென்னு சிறிது நேரம் வந்து மென்னு வாயில வச்சு ருசிச்சு வாய்ப்புண் போறதுக்கு வந்து இதை சாப்பிட்டுட்டீங்கன்னா அல்சரை வந்து பூரண குணமாயி எப்பொழுதும் நமக்கு வந்து அல்சரை விட்டு ரிலீவ் ஆகும். அதே மாதிரி நீர் பூசணிக்காய் ஜூஸ் போட்டுட்டு வாரத்துல 2 நாள் 3 நாள் காலையில வெறும் மோர்ல
நீர் பூசணிக்காய் அடிச்சு மோர் கலந்து டெய்லி சாப்பிடுங்க, அதே மாதிரி தேன் கலந்து சாப்பிடுங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அல்சருக்கு சொல்ல போனா ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்னைக்கு பொறுத்த அளவுக்கு நம்ம வந்து பார்த்தோம்னா வெள்ளை குண்டுமணி தலை. உங்களுக்கு தலையை வந்து ஏற்கனவே ஒரு வீடியோவில் கொடுத்துருக்குறேன், அதுல சரியா தெரியலன்னா பாத்துங்க, ஏன்னா மீண்டும் மீண்டும் வந்து நமக்கு போன் பண்ணி கேட்டுட்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து இந்த பதிவுல வந்து இந்த மூணு சேர்த்து எடுத்துக்கிட்டா எப்படி அப்படின்றத மட்டும் பார்க்குறோம். இந்த தலையை பொறுத்த அளவுக்கு நம்ம வந்து உரிமை எடுத்துக்கலாங்க. டெய்லி இதை பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு இவ்வளோ மட்டும் எடுத்துகிட்டு வாயில் நல்லா மென்று அடக்கி வச்சுங்க. பல்லிலிருந்து இந்த எவர்லேருந்து வந்து நம்ம ரத்தம் வடிகிறதை வந்து ஸ்டாப் பண்ணிடலாங்க. வாய் புண்ணை வந்து குணப்படுத்திடலாம். எப்பேற்பட்ட அல்சர், வாய் அல்சர், ஏன்னா எதை சாப்பிட்டீங்கனாலும் காரமாக இருக்கும், அதே மாதிரி சைடெல்லாம் வந்து அச்சரம் புண்ணு எழுந்திரிக்கும். குடலில் வந்து உங்களுக்கு வந்து அல்சர் அதிகமான பிரதபலிப்பு வெளியில் வருங்க, வாய்ப்புண் வரும். வாய்ப்புண் காரணமே வந்து குடல் அல்சர் இருக்கிறதுனால தாங்க. குடல் அல்சரை வந்து சீக்கிரமாக குணப்படுத்திக்கணும். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வயிறு எரிச்சல், எதை சாப்பிட்டாலும் எரிச்சல். இன்னைக்கு எனது ஒரு நண்பர் வந்து கூப்பிட்டுருந்தாருங்க, ஒரு 7 வயசு பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முழுங்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எரியுது, வலிக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அது என்னன்ற வந்து குழந்தைக்கே தெரியறதில்லைங்க. முடிஞ்சளவு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் பாருங்கள், 2 நாள் பாருங்கள் 3 நாள் பாருங்கள் முடியல அப்படின்னும் போது நல்ல மருத்துவர் அணுகி ஆலோசனை பண்ணி இது என்ன பிரச்சனைன்னு செஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வைத்தியத்தை எடுத்துங்க, பூரண குணமாகும். ஒன்றுமே தெரியாமல் நாம பாட்டுக்கு ஒரு வைத்தியத்தை பண்ணிட்டு இருக்கூடாதுங்க. முடிஞ்சளவுக்கு இது அல்சர் தான் அப்படின்னு இருந்ததுன்னா 100% குணப்படுத்திடலாங்க, சரிங்களா? ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ஐடியா இருக்குங்க, அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கணும். நம்ம அதா இருக்குமா இதா இருக்குமான்னு நம்ம வந்து செயல்பட்டு வரக்கூடாதுங்க. இந்த மாதிரி தலைகளை பறிச்சு நிழல்ல உதுத்தி நீங்க வச்சுட்டீங்கன்னா தேன் கலந்துக்கிற யூஸ் பண்ணிக்கலாம். கிடைக்காத டைம்ல இதை பொறிச்சுட்டு பச்சை இலையை பொறுத்தளவுக்கு நம்ம ஏபிகே விளாக்ஸ்ல பச்சை இலையை பொறுத்தளவு நிறைய நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறோம். பச்சை இலையை சாப்பிட்ற அளவுக்கு 10 நாள்ன்றது 3 நாளையில குணமாயிரும் பாருங்க. இந்த மாதிரி அம்மா இதை கொஞ்சம் நல்லா உரி போடுங்க, ஒரே ஒரு இவ்வளவு போடுங்க, ஒரு 3 டம்ளர் காவற மாதிரி உரி போடுங்க, சீக்கிரம் கெடுக்கெடுக்கிட்டு வீடியோ முடிஞ்சுக்குள்ள போடுங்க. பாருங்க இதோடைய பூ வடிவம் இதெல்லாம் பாருங்க எப்படின்னு பாருங்க. ஏன்னா உங்களுக்கு அடையாளம் தெரியணுங்க. நிறைய பேர் போன் பண்ணீங்க, அது எப்படி இருக்குங்க எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. தயவுசெய்து வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு எனக்கு போன் பண்ணுங்க, சரிங்களா? பாருங்க எப்படி இருக்குன்னு. இதோடைய காயில இன்னொரு வீடியோவில் கொடுத்துருக்குறேன், தெளிவாக பார்த்துங்க. இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் வளர்த்தக்கூடிய செடியிலிருந்து பொறிச்சிட்டு வந்தேன், பூவாட இருக்குது, வெட்டிட்டு வந்திருக்கிறேன். பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ இந்த தலையை நம்ம வந்து மென்று சாப்பிட்டு எதனா தொந்தரவாயிரம் பயப்படாதீங்க. பாருங்க எவ்வளோ நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா வெத்தலைப்பாக்கு போடுற மாதிரிங்க, ஒரு இவ்வளோ இருந்தால் போதுங்க. டெய்லி காலையில் தொடர்ந்து ஒரு 6-7 நாளைக்கு போட்டுக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கசுறுத்தன்மையாக இருக்கும், லேசாக கசக்கரமாக இருக்கும். மென்று முடிச்சுட்டு பின்னால் பார்த்தீங்கன்னா ரொம்ப இனிக்க ஆரம்பிக்கும், தண்ணி குடிச்சுட்டு ரொம்ப இனிப்பாக இருக்கும். 2 நாளையில் உங்களுக்கு வந்து 50% எஃபெக்ட் தெரியுங்க. இதை கண்டினியூ பண்ணலாங்க. இதெல்லாம் நம்ம உருவி எடுத்து வச்சுக்கிட்டு பாருங்க, நம்ம எடுத்துக்கிட்டோம், இன்னங்கிற ஒன்று கொஞ்சம் உருவிக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தண்ணி புடுன்னு சொல்கிறோம், ஏன்னா உங்களுக்கு அது காட்டிலன்னு வரக்கூடாது. பாருங்க இதான் மூக்குத்தி புடுன்னு சொல்லுவோம், தண்ணி பூண்டுன்னு சொல்லுவோம், கிணத்து பூண்டுன்னு சொல்லுவோம், சரிங்களா? பாருங்க எப்படி இருக்குன்னு. இதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் இருக்குங்க. இந்தம்மா இதில் பார்த்து எடுத்துங்க, இதில் பொறிச்சு போடுங்க. இது பார்த்தீங்கன்னா ஆறாத புண்களை ஆத்துறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்புங்க. வெட்டுக்காயம் இருந்தாலும் அதையும் ஆத்தலாங்க. இதையும் மஞ்சளும் அரைச்சி தடவினீங்கன்னா சரியா போகிறோம். அதே மாதிரி சொரியாசிஸ், சுரங்கு சம்பந்தப்பட்ட தோல் அரிப்பு, இதையும் மஞ்சளும் கலந்து பூசினீங்கன்னா போதுங்க. கிணத்து பூடையும் மஞ்சளும் சேர்த்து பூசிட்டு வந்தீங்கன்னா அரிப்பு, ஆறாத அரிப்பு அடங்கக்கூடிய ஒரு ஆய்வு உண்டுங்க. அதே மாதிரி அல்சரை வந்து 100% குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் உண்டு. அதே மாதிரி அம்மன் பச்சரிசி, நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிற அம்மன் பச்சரிசி உங்களுக்கு தெளிவா தெரியும். இது பாத்தீங்கன்னா ஒரு ஆணு ஒரு பெண்ணுன்னு ஒன்று ஒரு சிகப் கலர் ஒன்று பச்சை கலர்ல ஒன்று இருக்கும், அது ஒரு மருகு மாதிரி இருக்கும். இதுதான் மருக போக்குறதுக்கூடிய இந்த உடைய பாலை பிச்சு அந்த மருகு மேல தடையிட்டு வந்தோம்னா ஒரு 8 நாள் தொடர்ந்து வந்தோம்னா மருகு காஞ்சு உருண்டு உளுந்து போயிருங்க. இதோடைய தலையை கொஞ்சம் பறிச்சு போடுமா உள்ளார. இப்போ இந்த மாதிரி எல்லா தலையிலையும் பறிச்சு போட்டு இது ஏன் கொடுக்குற அப்படின்னா உடல் புண் உள்ளுக்குள்ளா இருக்கிறது, குடல் புண்ணு ஆடுறதுக்கும் வாய் புண்ணு ஆடுறதுக்கும். முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஜூஸ் போடுறத விட மென்னு இந்த மாதிரி ருசிச்சு ஒரு 10 நிமிஷம் உள்ளுக்குள்ளார எடுத்துட்டீங்கன்னா வாய் புண், வாய் அல்சர் குணமாயிரும். த்ரூ அவுட்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா அந்த எச்ச வழியே போகும்போது த்ரூ அவுட்ல இருக்கிற அல்சர் எல்லாம் குணமாயிரும். இது வந்து உள்ளுக்குள்ள குடல்ல இருக்கக்கூடிய வந்து புண்களையும் அல்சரையும் குணப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி ஒரு தாட்டு இந்த மாதிரி வச்சிருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றுங்க. முடிஞ்ச அளவுக்கு மென்னு ருசிச்சு எடுத்துட்டீங்கன்னா இன்னும் ரொம்ப ஒரு சிறப்பு. 10 நாளையில ஆறக்கூடிய புண் வந்து 4 நாளையில ஆறிடுங்க. மென்னு சாப்பிட்டீங்கன்னா ஜூஸா எடுத்துட்டீங்கன்னா 10 நாள் ஆகும், அப்ப ஒரு 5 நாள் கொஞ்சம் அதிகமாகும். இதை வந்து நான் 10 நாள் சொல்றத விட ஒரு 15 நாளைக்கு தொடர்ந்து எடுத்துங்க. இந்த மருந்து எடுக்கிறது போது என்ன அப்படின்னா மது பழக்கம் இருக்கக்கூடாதுங்க, புகை பழக்கங்கள் இருக்கக்கூடாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டீ காபி எடுத்துக்கூடாது, மாமிஸ் எடுத்துக்கூடாது, காரம் அதிகமாக எடுத்துக்கூடாது. அல்சரை உடனடியாக நம்ம அல்சரை வந்து கியூர் பண்ணி நிரந்தரமாக அல்சருக்கே இடமெல்லாம் பண்ணிடலாம். இப்போ இதை வந்து நல்லா அலாசி போட்டுங்க, ஜாரில் போட்டு ஒரு அடி எடுப்போம், தண்ணி ஊற்றி அடித்து தேன் கொஞ்சம் கலந்து நம்ம இதை எடுத்துக்கலாங்க. பாருங்கள் நம்ம வந்து நல்ல மென்று சாப்பிட்டுட்டாச்சுங்க. இப்போ மென்று சாப்பிட்டுட்டு
சும்மா ஒரு டம்ளர் வாய் கொபிச்சு பாத்தீங்கன்னா ஸ்வீட் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. இதோடைய தன்மைகள் அந்த மாதிரி இருக்கும். தொடர்ந்து இதை ஒரு 3-4 நாளைக்கு தொடர்ந்து எடுத்துட்டீங்கன்னா அல்சர் கியூரா இருங்க. இப்போ வந்து நம்ம வந்து இதெல்லாம் அரைச்சிங்க, நம்ம ஒரு ஜூஸை எடுத்துக்கிட்டோம். ஏன் இதை ஜூஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரியவங்களுக்கெல்லாம் இது வந்து ஒரு சிறந்த மருந்துங்க. சின்னவங்களுக்கெல்லாம் கொடுத்தோம்னா மென் எதை வேணும் பண்ணிக்குவாங்க, பெரியவங்களால முடியாது. அவங்களுக்கும் நாம் ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை காட்டணுங்க, அவங்களுக்கும் ஆயுள் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சோண்டு ஒரு தேன் மட்டும் ஒரு கொஞ்சம் எடுத்துக்கிறோங்க. தேன் வீடியோ நமக்கு இருக்குங்க, ஏற்கனவே ஆல்ரெடி ஃபோன் நம்பர் இருக்குது. உங்கள் தேவை உள்ளவங்க வந்து அதை வந்து பயன்படுத்திக்கங்க, நல்லா இப்படி கலைக்குங்க. காலையில் காஃபி டீ வந்து அறவே நிறுத்திடணுங்க. இந்த அல்சர் இருக்கிறவங்க வந்து காஃபி டீ அறவே நிறுத்திடணும். அதே மாதிரி ஸ்வீட்லாம் நிறைய எடுத்துக்க கூடாதுங்க, மாமிஷம் எடுத்துக்கூடாது, சரிங்களா? நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன்னு வருத்தப்படாதீங்க, ஏன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து நான் அந்த பதிலை சொல்ல வேண்டிய விஷயம். வருத்தப்படுறவங்க ஒரு 4 பேர் இருக்கலாம், இதை லைக் பண்ணுறவங்க வந்து 40,000 பேர் இருக்கலாங்க, சரிங்களா? அதனால் வந்து சொன்னதே சொல்கிறாரே அப்படின்றது தான் நீங்கள் நிறைய பேர் வருத்தப்படுறீங்க. நம்ம வந்து அல்சருக்கு அற்புதமான ஒரு மூலிகைங்க. இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா நெஞ்சு எரிச்சல் சாப்பிட்டோம்னா எதுக்களிக்கிறது, ஏப்பம், அஜீரணக் கோளாறுகள், இதுக்கெல்லாம் இடமே கிடையாதுங்க. த்ரோட்டில் இருக்கிற புண்கள்லாம் வந்து அற்புதமாக ஆறக்கூடிய ஆற்றல். குடல் புண் உள்ளார நம்ம உள்ளுக்குள்ளார இருக்கிறக்கூட தேகத்துக்குள்ளார இருக்கிறவர்கள் புண்களை ஆற்றுறதுக்கு ஒரு சிறந்த மருந்து. மாத்திரை வேண்டியில் மருந்து வேண்டியில் மூலிகையே நம்மளை வந்து குணப்படுத்த முடியுன்ற என்னுடைய ஆற்றல். ஆயிரக்கணக்கான பேர் இதை வந்து பயன்பாட்டில் இருக்குது. உங்களுக்கு இது சந்தேகம் அப்படின்னா முன்னோர்கள் பெரியவங்க அவங்கள வந்து விசாரித்து பாருங்கள் இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம இதில் இருக்கிறத நம்ம வந்து ஒரு டம்ளர் எடுத்துக்கலாங்க. தம்பி வாங்க, வாங்க சாமி. மெதுவாக இதை ருசித்து குடிங்க, அற்புதமாக இருக்கும். இது வந்து வாரத்தில் 1 எடுத்துக்கலாம், மாதத்தில் 2-3 எடுத்துக்கலாம். அல்சர் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி இது ஒரு அற்புதமான ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு மாதிரி எடுத்துங்க. சமயத்தை அப்படியே குடிச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இனிப்பு அந்த இதுலேயும் கிடைக்கும், தலையிலையும் அந்த இனிப்பு தன்மை உண்டு. மெதுவாக குடிச்சு மெதுவாக அந்த நம்ம த்ரோட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக போகணுங்க. இதில் வந்து வீட்டில் கொஞ்சம் ஊற்றி வச்சிடலாங்க, இது அவங்களுக்கு அவ்வளோதான். இப்போ நம்ம இதெல்லாம் கம்ப்ளீட்டாக இதெல்லாம் பண்ணியாச்சு. இதை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி என்ன ஒரு ஆற்றல் அப்படின்னா குடல் புண் மற்றும் வாய்ப்புண்கள் குணமாக்க இந்த மூலிகையை பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி என்ன ஃபுல்லாக நல்லா பார்த்துருக்குறோம். குண்டுமணி இலை மற்றும் அம்மன் பச்சரிசி கிணத்து பூண்டு இதை வச்சு தாங்க நம்ம இன்னைக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்த்துருக்குறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து வெண்டைக்காய் எடுத்துக்கங்க, செம்பருத்தி பூ எடுத்துங்க, மாதுளம் பழம் எடுத்துங்க, மென்று ருசித்து சாப்பிடுங்க. அல்சர் வந்து ரிலீவாக இருக்கும், ஆயிலும் ஆரோக்கியம் அற்புதமாக இருக்கும். மீண்டும் நாளை சந்திப்போம். 4 மூலிகளே, நன்றி, வணக்கம்.